அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். யோபு 5:13. 1879 டிஎல் மூடி பால்டிமோரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாளிதழ் ஒன்றின் ரிப்போர்ட்டரும் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். டிஎல் மூடியின் பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்க வேண்டுமென்றும் அவர் பிரசங்கத்தில் பயன்படுத்தும் உதாரண கதைகள் அனைத்தும் கற்பனை கதைகள் என்று மெய்ப்பித்து அதை நாளிதழில் போட்டு அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தான் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். அன்றும் வழக்கம் போல டிஎல் மூடி தன் பிரசங்கத்தில் ஒரு உதாரண சம்பவத்தை இவ்வாறு கூறினார். ஒரு கிறிஸ்மஸ் நேரம் கடைகளில் மிக அழகான பரிசு பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் பொம்மைகளும் ஏராளமாக இருந்தன. 3 சிறுமிகள் கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் இருவர் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த பொம்மைகளையும் பரிசுகளையும் பார்த்து மற்ற சிறுமிக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஏன் இந்த 2 சிறுமிகளும் இவ்வளவு விரிவாக மற்ற சிறுமிக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வெளியே சென்றார். நடுவில் நின்று கொண்டிருந்த சிறுமி பார்வையற்ற சிறுமி என்றும் மற்ற 2 பேரும் அவளுடைய சகோதரிகள் என்றும் அவர்கள் தங்கள் பார்வையற்ற சிறுமிக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை எப்படி இருக்கும், பொம்மைகள் எப்படி இருக்கும், வண்ண விளக்குகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற மனிதர்களிடம் சொல்லும் என்னுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து அழகானவர், அருமையானவர் என்று சொன்னாலும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் அழகை பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மனக்கண்களை திறந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று டிஎல் மோடி பிரசங்கித்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த ரிப்போர்ட்டர் டிஎல் மோடியிடம் வந்தார். அவர், நீங்கள் இன்று சொன்ன அந்த 3 சிறுமிகளின் கதையை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று மோடியிடம் கேட்டார். அதற்கு மோடி, நான் பாஸ்டனில் வெளியான செய்தித்தாள் ஒன்றில் இதை வாசித்தேன் என்றார். அதற்கு அந்த மனிதன், நான் தான் இந்த செய்தியை நாளிதழில் போட்டிருந்தேன், அந்த சம்பவத்தில் வருகிற மனிதன் நான் தான் என்றார். டிஎல் மோடி செய்தித்தாளில் வரும் சம்பவங்களை கூட எவ்வாறு இவ்வளவு திறமையாக தன் பிரசங்கத்திற்கு உதவியாக எடுத்துச் சொல்கிறார் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார். டிஎல் மோடியை அவமானப்படுத்த நினைத்து வந்த அந்த நபர் அவர் பிரசங்கத்தை கேட்டு அன்றே தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். யாரும் அவருக்கு தப்பவே முடியாது. வேதம் பொய் என்று நிரூபிக்க நினைத்த அநேக ஆராய்ச்சியாளர்களும் ஞானிகளும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமும் அவரை அறிந்து கொள்ள நம்முடைய மனக்கண்களையும் அவர் திறப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்ட் டே.